முள்ளிவாய்க்கால் உட்பட வடக்கு கிழக்கு தெற்கு பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்தியவர்களை பிடித்து சிறையில் போட வேண்டும் என்று சரத் வீரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதேவேளை புலிகளை நினைவு கூறுவதற்கு இவர்களுக்கு யார் அனுமதி அளித்தது? அமைச்சரவையா, நாடாளுமன்றமா, எதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே புலிகளை நினைவு கூறுவதற்கு அனுமதி வழங்கியுள்ளார் என விமல் வீரவம்ச அவர்கள் கேள்வி அளித்திருக்கிறார். இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து இறந்தவர்களை நினைவு கூறுவதே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்றும், இதனை உயிரிழந்த உறவுகள் தத்தமது வீடுகளிலே மேற்கொள்ள வேண்டும், அதனை விடுத்து இவ்வாறு பொது வழிகளிலே நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்தக்கூடாது. அதை தவிர வடக்கு கிழக்கில் நடத்துவதே குற்றம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது, தெற்கிலே நினைவேந்தல் நிகழ்வுகளை அவர்கள் தற்பொழுது நடத்துகின்றார்கள், இதனையெல்லாம் நாங்கள் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது, இவற்றுக்கெல்லாம் யாரு அனுமதி அளித்தது, இவற்றுக்கெல்லாம் நல்லாட்சியம் சொல்லப்படுகின்ற ஊழலாட்சியும் அதன் பிதாமகனான ரணில் விக்ரமசிங்கவே கடந்த காலங்களில் அனுமதி வழங்கியிருந்தார், தற்பொழுதும் அவர் அனுமதி வழங்கியிருக்கின்றார். புலி பயங்கரவாதிகளை எங்கு வேண்டுமென்றாலும் நினைவு கூறலாம் என்கின்ற அனுமதியை ரணில் விக்ரமசிங்க அவர்களே வழங்கியிருக்கின்றார். இதனையெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்க்க மாட்டோம் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர, விமல் வீரவம்ச ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள். தென்னிலங்கையில் இத்துறவில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதே அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். புலி பயங்கரவாதிகளின் நினைவேந்தல் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதிலே ஒரு விடயத்தை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நவம்பர் 27 தான் மாவீரர் நாள் எனப்படுகின்ற விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து உயிர் நீத்தவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அவற்றைத்தான் புலிகளுக்கான நினைவேந்தல் நிகழ்வு என்று இவ்வளவு காலம் கூறப்பட்டு வந்தது. மே 18 என்பது முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் பொழுது பலியான தமிழ் மக்களுக்கான நினைவு கூறலாகவே அந்த நினைவு கூறல்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் மே 18 தொடர்பாக புலி பயங்கரவாதிகளின் நினைவு கூறல், புலி பயங்கரவாதிகளின் நினைவு கூறல் என சொல்லி மே 18 உயிரிழந்தவர்களும் புலி பயங்கரவாதிகள் தான் என்ற பிம்பத்தை உலக அரங்கில் கொண்டு வருவதற்கான முயற்சியினை சரத் வீரசேகர மற்றும் விமல் வீரவன்ச போன்ற இனவாதிகள் செய்து வருகின்றார்களா என்ற குற்றச்சாட்டினை பொதுவெளியில் தமிழ் மக்கள் முன்வைத்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த கருத்துக்களை ஏற்க முடியாது. இந்த 2 வித்தியாசங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இனவாதமாக இவர்கள் பேசி வருகின்றார்கள். இவர்கள் ஒரு விடயத்தை கருத்து கொள்ள வேண்டும். இதைவிட இனவாதம் பேசிய இலங்கையின் உச்சகட்ட இனவாதியாக இருந்த கோட்டமே ராஜபக்ச உட்பட்ட ராஜபக்ச குடும்பமே தற்பொழுது கொஞ்சம் திருந்தி விட்டது, புரிந்து கொண்டது. யாருக்காக இதையெல்லாம் செய்கின்றோமோ அவர்களாலே நாங்கள் வெறுக்கப்படுகின்ற சூழ்நிலைக்கு வந்து விட்டோம் என்கின்ற நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். அதன் எதிரொலிதான் இம்முறை நடந்த யுத்த வெற்றி கொண்டாட்டத்தில் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தும் அவர்கள் யாருமே கலந்து கொள்ளவில்லை என்பது. எனவே இனவாதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு சிங்கள மக்களுக்காக தமிழ் மக்களை கொடுமை செய்து கொலை செய்த அந்த கோட்டைவர் ராஜபக்ச உட்பட்ட ராஜபக்ச குடும்பத்தின் நிலையை புரிந்தாவது விமல் வீரவம்ச மற்றும் சரத் வீரசேகர போன்றவர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும், அவர்களை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்கள் தற்போது வரை முகநூல்களிலும் பொதுவெளியிலும் பேசிக் கொண்டிருக்கின்ற, பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தகவலாகவும் ஒரு செய்தியாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் இவர்கள் தொடர்ந்து மாற வேண்டும். மே 18 என்பது உயிர் நீத்த தமிழ் மக்களுக்கான நினைவு கூறல் நிகழ்வுகள். அதனை தாண்டி உலகம் முழுவதிலுமே அவரவர்கள் பிள்ளைகளை அல்லது அவரவர்கள் உறவுகளை நினைவு கூறுவதற்கான உரிமை இங்கே அனைவருக்குமே இருக்கின்றது. அதை எந்த அரசாங்கத்தாலும் தட்டி பறிக்க முடியாது என்பதுதான் தமிழ் மக்கள் மீண்டும் மீண்டும் வைக்கின்ற வாதமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.